எளிமையான உணவு, பாரம்பரிய சுவை. வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காமிச்சிரும். இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிற ரெசிபி மொறுமொறுன்னு மத்தி மீன் ஃப்ரை தாங்க. எப்படி மத்தி மீன் ஃப்ரை மொறுமொறுன்னு மசாலா உடையாமல் ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்யலான்னு பார்க்கலாங்க. மத்தி மீன் ஃப்ரை செய்கிறதுக்கு மத்தி மீன் வந்து 1¼ கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த மீன் வறுவலுக்கு மஞ்சப்பொடி அதிகமாக சேர்க்கணுங்க. 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் சால்ட். 1¼ கிலோவுக்கு இந்த சால்ட் சரியாக இருக்குங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. மிளகை வந்து கையில் 1½ இடித்து சேர்த்தா சரியாக இருக்குங்க. 4 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை கல்லில் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மசாலா ஒன்றா சேர்ற மாதிரி கைகளால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நான் இன்னமும் தண்ணியோ எதுவுமே விடலைங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு தாங்க இந்த மீனை உடையாமல் பார்த்துக்கிறோம். இப்போது 1/2 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு இந்த எண்ணெயை வச்சு இந்த மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எப்பயுமே மீன் வறுக்கிறதுக்கு மசாலா தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பூண்டு, கருவேப்பிலை, மிளகு ரொம்ப முக்கியங்க மத்தி மீன் வறுவலுக்கு. இப்போ 1 மீன்களாக எடுத்து மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. மீனை சுத்தம் பண்ணும்போதே நீங்கள் தலைப்பகுதி வால்பகுதி க்ளீன் பண்ணிவிட்டு மீனோட மேல் பகுதியில் 2 இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மசாலா எல்லாமே இந்த மீனுக்குள்ளே இறங்கி நல்ல ஒரு ருசி இருக்குங்க. இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்தால் மட்டும்தான் மீன் வந்து உடையாமலும் அந்த மசாலா வந்து எண்ணெயில் கலக்காமலும் நமக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மீன் துண்டுகள் மேலேயும் இந்த மசாலாவை நல்லா அதிகமாக எடுத்தே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி வச்சுட்டு 1½ மணி நேரம், அதாவது 1½ மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. இல்லை உடனடியாக நீங்கள் மீன் பொரிக்கணும் அப்படின்னா 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட உடனே எடுத்து நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா மீன் ரொம்ப இறுகிடுங்க, மசாலாலாம் நல்லா அதில் கோட்டிங் ஆகிடும். அப்படியே நீங்கள் மீன் பொரிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மீன்களையுமே நம்ம இதே மாதிரி அப்ளை பண்ணி 1½ மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடலாங்க. இப்போது இந்த மீன்களெல்லாம் நம்ம வறுத்துடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு பேனில் தான் உங்களுக்கு வறுத்து காட்ட போகிறேன். பேனில் வறுத்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் அதிகமாக செலவாகாதுங்க. இந்த மாதிரி 1/2 குழிக்கரண்டு எண்ணெயே நமக்கு இந்த மீன் வறுக்கிறதுக்கு போதுமானதுங்க. இப்போ எண்ணெய் சூடான உடனே 1 மீன் துண்டுகளாக சேர்த்துருங்க. அடுப்பை வந்து மீன் சேர்க்கும்போது ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானால் மட்டும் போதுங்க. ரொம்ப நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மீன்கள் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வெந்தது உடனே நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டாலும் மீன்கள் வந்து கரைஞ்சி போயிடுங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேமில், அதாவது மீடியமில் வச்சா சரியாக இருக்கும். இந்த மாதிரி 1 மீனாக நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த தோல் வந்து ஒட்டக்கூடாதுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமே நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா போதும். 1 பக்கம் வேகிறதுக்கும் 2-3 நிமிஷம் தாங்க ஆகும். அது நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட மசாலா எதுவுமே எண்ணெயில் உதிரி வரலை, அது எல்லாமே மீன் மேலே ஒட்டி கரெக்டாக வெந்து வந்திருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 மீன்களையும் மெதுவாக திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நல்ல மொறுமொறுன்னு மத்தி மீன் ஃப்ரை கிடைக்குங்க. உங்களுக்கு இன்னமும் நல்ல மொறுகளாக வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க.
பட் மீன் பொரிக்கிறது இந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக வச்சு பொரிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க, ஆரோக்கியமும் கூட. பாருங்கள் நம்மளோட மத்தி மீன் வறுவல் சூப்பராக கலர்ஃபுல்லாக தயாராகிடுச்சுங்க மொறுமொறுன்னு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு திரும்ப தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் விட்டுட்டு இருக்கிற எல்லா மிச்ச மீன்களையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட அருமையான மொறு மொறுன்னு மத்தி மீன் வறுவல் தயார். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி மத்தி மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூவான கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங்.